கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். விசேஷமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டிற்கு அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின 5வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் 3வது ஞாயிறு, இந்த 17ஆம் தேதி, இந்த ஓய்வு நாள் ஆராதனையின் ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து நம்மை ஜீவனோடு நம்மை வழிநடத்தி வந்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இறைவனை நோக்கி ஜபம் செய்வோம். கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியலடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். காலைதோறும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் புதிய நன்மைகளினாலும் எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்பு வருகிற இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். கடந்து போன நாட்கள் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்தீர். இந்த மே மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். குறிப்பாக ஆலயத்திற்கு சென்று கடவுளை வழிபட முடியாத இந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஆண்டவரே சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பிரார்த்திக்கிறோம் சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு தந்தை உள்ளங்கள், என் அன்பு தாய் உள்ளங்கள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் இணைந்து இந்த நேரத்தை நாங்கள் உமக்காய் எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவிடுவதற்கு கர்த்தர் அருள் தாரும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் காத்துக்கொள்ளும். இயேசு மீட்பர் வழியாய் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக
ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நமக்கு தெரிந்த பாடல் அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிகை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜு பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜு பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜு பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான தொழுகையிலே வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்திலே முதல் பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமையினுடைய முதல் பகுதியை நாம் பின்பற்றலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தே லோல்லது. கர்த்தருக்குள் பிரியமான வர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க
நமதுருச்சகராகியேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தேலோலது. வானத்தையோ பூமியும் உண்டாக்கினவரே, என் மீறுதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீ. சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகர மீட்பரோ மானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களும் ஆயிருக்கிறோம் என்றோம். மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீமேதோம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடை கிளம்புக வருகிறோ. அளவில்லாத இரக்கம் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகிறமையான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்தியிருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை உணர்ந்து, தவறுகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம் பாவத்தை அறிக்கை பண்ணுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற என் அன்பு பிரியமான இறைமக்களே, இதோ இந்த வேளையில் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவோம். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ணுவோம். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு பாவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளின் பார்வையிலே அநேக பாவங்களை செய்திருக்கின்றோம். ஏசப்பா, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் திருமுழுக்கு பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்பு வருகிற ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த நாளில் இன்றைக்கென்று வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வேத பகுதி, அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:15-21 முடிய உள்ள இறை வசனங்கள். ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்பு வருகின்ற ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம்.
என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு திரேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னிடத்திலும் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதுவே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்பு வருகிற இந்த ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே, இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கென்று நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசித்த சுவிசேஷத்தின் பகுதி, யோவான் சுவிசேஷம் 14:15-21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த கடவுளே, களங்கமில்லாத உம்முடைய திருவசனமாகிய ஞானபாலி நிமித்தம் எங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் உணர்வை தருவீராக. இதோ இந்த நாளில் நாங்கள் கேட்க இருக்கிற இறை வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. அடியேனை மறைத்து கொள்ளும் ஆவியானவர் வெளிப்படும். கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளங்களிலும் உம்முடைய வார்த்தை சமாதானத்தை, வாழ்க்கையில் நம்பிக்கையை தரக்கூடியதாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, கடவுள் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்பு வருகிற ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் படிக்க கேட்டோம். யோவான் சுவிசேஷம் 14:15-21 முடிய உள்ள இறைவசனங்கள். அன்பானவர்களே, இந்த ஊரடங்கு இந்த நாட்களிலே, அதாவது இன்றைக்கு இந்த வைரஸின் நிமித்தமாக இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், செய்தித்தாள்கள், தொலைக்காட்சியின் வாயிலாக அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம், பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே அநேக தொண்டு நிறுவனங்கள், அநேக தேவாலயங்கள், கோயில்கள் மற்றும் தொழுகை கூடங்கள், இன்னும் இதர கட்சிகள், இவற்றின் வாயிலாக ஏழை மக்களுக்கு உதவுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த சூழ்நிலையிலே வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்களுக்கு இப்படிப்பட்ட
நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் ஆலயங்கள் மூலமாக உதவி செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, அதெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதநேயம் இன்னும் இருக்கிறது என்பதை அந்த காட்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் சிலர் இதை கண்டும் நாம் காணாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் இதை நம்மை பார்த்தும் பார்க்காதது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன, நமக்கு தேவையான ஆகாரம் இருக்கிறது, நமக்கு தேவையான உணவு இருக்கிறது, நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன், உண்ண உணவு, ஓய்வெடுப்பதற்கு அழகான வீடு, நேரப்போக்கிற்கு நாம் பார்ப்பதற்கு தொலைக்காட்சி, நாம் வீடுகளிலே அமர்ந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் அநேகர் இன்றைக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். மறுபக்கத்திலே அநேக நாம் இல்லங்களிலே எனக்கு என்ன என்ற சிந்தையோடு நாம் இருக்கின்றோம். சமீபத்திலே இந்த கால சூழலிலே சமீபத்திலே ஒரு செய்தியை நான் பார்த்தேன். திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே ஒரு சிறுவன் தன்னுடைய கணக்கிலே, அதாவது தான் சேர்த்து வைத்திருந்த தான் சேமித்து வைத்திருந்த அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த பகுதியிலே இருக்கின்ற காவல் அதிகாரியின் இடத்திலே கொடுக்கின்றான். 1000 பணத்துக்கும் அதிகமானது. இந்த சிறுவன் இந்த பணத்தை கொண்டு அந்த காவல் அதிகாரியிடத்திலே கொடுக்கின்றான். அப்பொழுது அந்த காவல் அதிகாரி அதை வாங்கி கொண்டு அவர் சொல்லுகிறார், நாம் நாளைய தினத்திலே நாம் நீ நினைக்கிறது போல இதை செய்யலாம், உணவு கொடுப்போம் ஏழை மக்களுக்கு நாம் செய்யலாம் என்று சொல்லி அந்த சிறுவனிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார். அந்த சிறுவனிடத்திலே கேட்கிறார், எதற்காக இந்த பணத்தை நீர் கொண்டு வந்தாய் என்று சொல்லி கேட்டபோது அந்த சிறுவன் சொல்லுகின்றான், சாலை ஓரத்திலே உணவில்லாமல் இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை, ஆகவே நான் இதை செய்ய முற்படுகிறேன் என்று சொல்லி அந்த காவல் அதிகாரியிடத்திலே சொல்லுகிறான். மறுநாள் காலையிலே இந்த காவல் அதிகாரியும் அந்த சிறுவனை அழைத்து அந்த பகுதியிலே சாலை ஓரங்களில் கடையோரங்களில் உணவில்லாமல் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் உணவு கொடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காரியங்களை பார்க்கின்ற போது ஒரு சிறுவன் இதை செய்ய முற்படுகிறான் என்று சொன்னால், ஒரு சிறுவன் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால், அவனுக்குள்ளாய் அந்த அன்பு அவனுக்குள்ளாக இருந்தது. அதாவது சாலை ஓரத்திலே இருக்கிற மக்களின் மீதும் அன்பு காட்ட வேண்டும், சாலை ஓரத்திலே யாரும் இல்லாமல் இருக்கிற அனாதைகளிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்கின்ற அந்த உயரிய எண்ணம்தான் அவனை இதை செய்ய தூண்டியது. அவன் இதை செய்தான். அருமையானவர்களை, உதவ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவாகிறது? அதாவது அவர்களிடத்திலே அன்பு இருக்கின்ற போது அவன் நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அவன் செய்ய முற்படுகின்றான். பிரியமானவர்களே, வள்ளலார் சொல்லுகின்றார், நான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன். அறிஞர் அண்ணா சொல்லுகின்றார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அன்புதான் ஒரு மனிதனை இன்றைக்கு நன்மை செய்ய தூண்டுகிறது. ஒரு மனிதன் தனது வாழ்விலே பிறர் மீது வைத்திருக்கிற அன்புதான் அவனுக்கு நன்மை செய்ய ஊன்றுகோலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கொல்லப்பட வேண்டிய தனக்கு பதிலாக, கொல்லப்பட வேண்டியவனுக்கு பதிலாக தன்னையே தாரை வார்த்த புனித மார்க்சி மில்லன் என்று சொல்லக்கூடியவர் அன்பிலே வேரூன்றி இருந்தார். பிறருக்காக இன்றைக்கு தான் கொல்லப்பட்டார். அதேபோல அகிம்சை வழியிலே விடுதலை போரை முன்னெடுத்த மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா ஆகியோர் அன்பிலே வேரூன்றி இருந்தார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த அன்பு நன்மை செய்ய தூண்டுகிறது. இன்றைக்கு தொழுநோயாளி நிமித்தமாக தன்னையே அந்த நோய்க்கு அர்ப்பணித்து, தன்னையே அர்ப்பணித்த புனித டேமியன் என்று சொல்லுகின்றவர். ஆக இப்படி அநேகரை நாம் சொல்ல முடியும். அன்னை தெரசா, சாவின் விளிம்பிலே போராடிய மனிதனுக்கு மடியிலே தாளாட்டு பாடியவர் அன்னை தெரசா அவர்கள். ஆக இவர்கள் எல்லாம் நன்மை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாயிருந்த அன்பு.
இன்றைக்கு அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது அவன் நன்மை செய்ய முற்படுகின்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த நாளினுடைய வேத பகுதி நமக்கு சொல்லுகின்றது, இயேசுவானவர் ஒரு அழைப்பை விடுக்கின்றார். அங்கே சீசர்களிடத்திலே சொல்லுகின்றார், அதாவது அன்பு செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு அங்கே வைக்கப்படுகிறது. கடந்த நாளினுடைய வேத பகுதியினுடைய தொடர்ச்சி தான் இந்த நாளினுடைய தியான பகுதியும். கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க கேட்ட அதே திருமறை பகுதியினுடைய தொடர்ச்சியான ஒரு வேத பகுதி. இங்கே பார்க்கின்ற போது இறைவன் சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அன்புக்குரியவர்களே, அப்போ அன்பு செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளினுடைய திருமறை பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நாம் எதில் அன்பு கூறுகின்றோம்? அருமையானவர்களே, நாம் யாரை அதிகமாய் நேசிக்கின்றோம்? இன்றைக்கு ஒரு மனிதன் தன் வாழ்விலே இருக்கின்ற தன்னுடைய ஆஸ்திகளை அதிகமாய் அன்பு காட்டுகின்றான், தன்னிடம் இருக்கின்ற பணத்தை அதிகமாய் நேசிக்கின்றான், தன்னிடத்திலே இருக்கிற பதவியின் மீது அன்பு காட்டுகின்றான், தனக்கு விருப்பமான, தனக்கு தோன்றின, தனக்கு வேண்டின அவர்களோடு அன்பு காட்டுகின்றான். அன்பானவர்களே, அன்பினால் ஏமாற்றப்பட்டவர்களும் உண்டு, அன்பினால் ஏங்கி தவித்தவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, அவங்க இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் அன்பு காட்ட வேண்டும், நீங்கள் அன்பு காட்டுவதோடு மாத்திரமல்ல நன்மை செய்ய வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்கின்றார். பிரியமானவர்களே, பிரெஞ்சு தேசத்திற்கும் இங்கிலாந்து தேசத்திற்கும் ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய போர் ஒன்று நடக்கின்றது. அப்பொழுது இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு வாலிபரை இங்கே பிரெஞ்சு தேசத்திற்கு சிறைபிடித்து சென்றார்கள். இங்கிலாந்து தேசத்திலே இருந்து ஒரு வாலிபனை பிரெஞ்சு தேசத்திற்கு சிறைபிடித்து சென்றார்கள். நாட்கள் கடந்தது, இவன் சிறையிலே வைக்கப்பட்டான். கடைசியிலே ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசர் சொல்லுகின்றார், உனக்கு இப்பொழுது நாங்கள் தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம். இங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாலிபனை பார்த்து சொல்லுகின்றார்கள், உன்னை தூக்கிலிடப் போகின்றோம், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று சொல்லி அந்த வாலிபனிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது அந்த வாலிபன் சொல்லுகின்றான், ஐயா, என்னை சிறைபிடித்து வருவதற்கு முன்பதாக என்னுடைய நான் வாழ்ந்த இடத்திலே எனக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருந்த என் தேசத்திலே எனக்கென்று திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கடைசியாக என்னுடைய ஆசை என்னுடைய திருமணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற எனக்கு மனைவியாக வரப்போகிறவளை நான் ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் தன்னுடைய கடைசி ஆசையாக சொல்லுகின்றான். அப்பொழுது இந்த அரசர் சொல்லுகின்றார், உன்னுடைய ஆசையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், நீ பாதுகாப்பாக போய் வரலாம், ஆனால் அதே வேளையிலே நான் உனக்கு ஒரு கட்டளையை வைக்கின்றேன், நான் உனக்கு ஒரு நிபந்தனையை வைக்கின்றேன். என்ன நிபந்தனை என்று சொல்லி வாலிபன் கேட்டானாம். அதற்கு அரசர் சொல்லுகின்றார், நீ உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அவளை நீ பார்த்துவிட்டு நீ திரும்பி வருகின்ற போது நீ அவளுடைய வலதுகரத்தை வெட்டி நீ என்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த அரசன் சொல்லுகின்றான். இவன் அப்படியே திகைத்து போனான். எப்படி தனக்கு மனைவியாக வரப்போகிற ஒருவளை, ஒரு பெண்ணை எப்படி இதை நான் செய்ய முடியும் என்று சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் கூட அவன் கடந்து போகின்றான். ஆனாலும் கூட தான் கேட்ட அரசனுடைய அந்த ஆணைக்கிணங்க தன்னுடைய மனைவியாக நியமிக்கப்பட்டவளை போய் பார்த்து அவன் பேசுகின்றான். அவளோடு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்றான். பேசி முடித்த பின்பு இந்த வாலிபன் அவளிடத்திலே சொன்னானாம், என்னுடைய கடைசி ஆசையை, என்னுடைய மரண அந்த கடைசி நேர ஆசையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆனால் இப்பொழுது ராஜா ஒரு கட்டளையை எனக்கு தந்திருக்கிறார், நீ மீண்டும் வருகிற போது உன்னுடைய அந்த மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவளுடைய கரத்தை, வலதுகையை வெட்டி கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னானாம். உடனடியாக இந்த பெண் எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லையாம். தன்னுடைய வலது கரத்தை நீட்டி அவள் காட்டுகின்றாள், வெட்டி கொள்ளுங்கள், வெட்டி கொள்ளுங்கள். இவன் தன்னுடைய அந்த வலது கரத்தை, தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணினுடைய வலது கரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு அவன் மீண்டுமாக கடந்து போகின்றான்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்பு என்பது இன்றைக்கு உலகளாவிய நிலையில் நாம் பார்க்கின்ற போது அன்புக்காக ஏங்குகிறவர்கள், அன்புக்காக ஏமாறுகிறவர்கள் ஏராளம். ஆனால் அன்புக்காக இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை தியாகம் செய்யக்கூடும், ஏன் சரீர உறுப்புகளை நாம் இழக்கக்கூடும். ஆனால் அன்புக்காக தன் உயிரை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். நம் மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க செய்வதற்காகத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் தம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக அவர் இந்த உலகத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஆக உண்மையான முழுமையான அன்பை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆக அன்பு காட்ட வேண்டும். ஆக இன்றைக்கு நம்முடைய அன்பு எவ்வண்ணமாக இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய பகுதி அன்பு செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது. இயேசுவானவர் பிரியா விடையின் போது அழுத்தமாக சொல்லுகின்றார். சீசர்களை விட்டு தான் விடைபட்டு போகின்ற போது அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், நீங்கள் அன்பு காட்டுங்கள், நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள், என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டால் என் மீது நீங்கள் அன்பு காட்டுவீர்கள், என் மீது நீங்கள் அன்பு கொண்டால் என் தந்தையும் நானும் அன்பு கூறுவோம். பிரியமானவர்களே, இந்த கால சூழ்நிலையை பார்க்கும்போது முரண்பாடான ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். முரண்பாடான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு முரண்பாடானதாக இருக்கின்றது. பெரிய கட்டிடங்கள், ஆனால் சிறிய உள்ளங்கள். அகன்ற பாதைகள், ஆனால் குறுகிய கண்ணோட்டங்கள். அதிகமாக செலவிடுகிறோம், ஆனால் குறைவாக வைத்திருக்கின்றோம். அதிகமாக வாங்குகிறோம், ஆனால் குறைவாக அதை பயன்படுத்துகின்றோம். பெரிய பெரிய வீடுகள், ஆனால் நம்முடைய உள்ளங்கள் சிறிய சிறிய உள்ளங்கள். அதிக வசதி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவான நேரம். அதிகமான மேதைகள், ஆனால் மிக அதிகமான பிரச்சனைகள். அருமையானவர்களே, அதிகமான மருந்துகள், ஆனால் இன்றைக்கு குறைவான உடல்நலம். அதிகமான வருடங்கள் சுவாசிக்கின்றோம், ஆனால் குறைவான வருடங்கள் வாழ்கின்றோம். நிலவுக்கு சென்று பத்திரமாய் நாம் திரும்பி வருகின்றோம், ஆனால் அருகிலே இருக்கிற வீட்டிற்கு போவதற்கு நாம் பயப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அதிகம் பேசுகின்றோம், ஆனால் குறைவான அன்பு காட்டுகின்றோம். அருமையானவர்களே, நன்மை செய்வதற்கும் அன்பு காட்டுவதற்கும் இயேசு கொடுக்கின்ற அழைப்பு. சீடர்களுடைய பாதங்களை கழுவிய இயேசு தொடர்ந்து அவர்களோடு அங்கே பந்தியில் அமர்ந்திருக்கும் போது நிகழ்ந்த உரையில் இதை அவர் சொல்லுகின்றார். இயேசு கொடுக்கின்ற அந்த வார்த்தை வாக்குறுதியாக இருக்கிறது. அங்கே பார்க்கின்றோம், இயேசு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, இயேசுனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இவைகளை குறித்து சீடர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. என்றாலும் அதை கேள்விப்பட்டிருந்தார்கள். இயேசுவினுடைய பாடு, இயேசுனுடைய மரணம், அதை உயிர்த்தெழுதலை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் தான் இல்லாத அந்த வெறுமையை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளுவார்கள், தான் இருக்கிற அந்த இடத்தில் தான் இல்லாததை எப்படி அவர்கள் எதிர்கொள்ளுவார்கள் என்பதை உணர்ந்து இயேசு இதை சொல்லுகின்றார். எப்படி? இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். 18 வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களிடத்திலே நான் வருகிறேன். பிரியமானவர்களே, ஆக ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதி. கடந்த வாரத்திலே கலக்கத்தோடு பயத்தோடு இருந்த சீஷர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து இங்கே பார்க்க முடிகின்றது, நீங்கள் அன்பு காட்டுங்கள், இந்த சமூகத்திலே நீங்கள் நன்மை செய்யுங்கள், அது மாத்திரமல்ல நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியிலே பார்க்கின்ற போது 3 காரியங்களை சுருங்க சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். முதலாவதாக 18 இறைவசனம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, திக்கற்றவர்களாக விடேன். ஆக கடவுள் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. முதலாவது இங்கே சொல்லப்படுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆக திக்கற்றவர்களாக என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்த கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது ஆர்ஃபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அனாதை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், திக்கற்றவர்கள்,
அதாவது ஆர்ஃபன் அனாதை என்கிற அந்த மொழிபெயர்த்து மொழிபெயர்ப்பை பார்க்கின்றோம். இங்கே பார்க்கிறோம் திக்கு என்று சொன்னால் அது திசை என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆக அனாதைகள் இங்கே பார்க்க முடிகிறது திசையற்றவர்கள், அதாவது அன் ஆதை ஆதரவற்றவர்கள். பிரியமானவர்களே, அப்ப திக்கற்றவர்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஆதரவற்றவர்கள் அனாதைகள் அவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் அனாதைகள் என்று நாம் சொல்லுகின்றோம். பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு திசைகளை காட்டுகிறார்கள், அவர்கள் வீடு இருக்கும் திசையை காட்டுகிறார்கள், பள்ளிக்கூடம் இருக்கும் திசையை காட்டுகிறார்கள், உறவினர்கள் இருக்கும் திசையை காட்டுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் அவர்கள் அனாதைகள், அதாவது திசையற்றவர்கள் அல்லது திக்கற்றவர்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய அந்த செய்தியினுடைய முதல் அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் திக்கற்றவர்களாக விடுவதில்லை. அப்படி என்று சொன்னால் கடவுள் நமக்கு சகாயராக இருக்கின்றார், ஆண்டவர் நமக்கு உதவியாக இருக்கின்றார். இங்கே வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் திக்கற்றவர்களாக விடப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை பெற்றோர்கள் இன்றி தவிக்கிற மக்கள் உண்டு, உறவுகள் இன்றி தவிக்கின்றவர்கள் உண்டு, அனாதைகளாக வாழ்கின்றவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு சகாயர் இயேசு. வாழ்வதற்கு வழியின்றி, திசை காட்டுவதற்கு யாரும் இன்றி, இன்றைக்கு நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்ட யாரும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கின்றார். வறுமை, குடும்ப கஷ்டம், தவறான உறவு நிலை இவைகளால் பிறந்த எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு அனாதையாக்கப்படுகின்றார்கள். அருமையானவர்களே, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கின்றார். சங்கீதம் 146 சங்கீதம் 9 வசனம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்விலே நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது அநேக நேரங்களிலே நாம் திக்கற்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திக்கற்ற மனிதர்களாக நாம் வாழுகின்றோம். ஆனால் இயேசு நமக்கு சகாயராக இருக்கின்றார். அன்பானவர்களே, அனாதைகள் யாரும் இல்லாமல், ஆக இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த காலகட்டங்களிலே சமீபத்திலே ஒரு செய்தியிலே பார்த்தேன், சென்னை பகுதியிலே ஒரு தெருவிலே கார் பகுதிக்கு அடிவாரத்திலே ஒரு ஆண் குழந்தையை யாரோ ஒருவர் விட்டு சென்றிருக்கிறார்கள், பிறந்த குழந்தையை. இதை பார்த்த ஒரு காவல் அதிகாரி அதை எடுக்கின்றார். அதற்கு அருகிலே ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறது. கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, வறுமையின் காரணமாக என்னால் இந்த குழந்தையை வளர்க்க முடியவில்லை, எடுத்தவர்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆக ஏதோ ஒரு கால சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கு அனாதையாக்கப்படுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆக ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு யாருமின்றி, திசை காட்ட யாருமின்றி, வழிகாட்ட யாருமின்றி நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். சீடர்கள் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தார்கள், திக்கற்ற அந்த நிலையிலே இருந்தார்கள். ஆகவேதான் இறைவன் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பிரியமானவர்களே, தான் மரிக்கும் போது, இயேசுவானவர் சிலுவையிலே மரிக்கப் போகின்றார், தான் மரிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் கூட தன்னுடைய தாயினுடைய பரிதாப நிலைமையை உணர்கின்றார். தனக்கு பின்பு தன்னுடைய தாயினுடைய நிலைமை என்ன, தன்னுடைய தாயை இன்றைக்கு விட்டு செல்லக்கூடிய அந்த சூழலை அவர் மனதிலே வைத்து கொண்டு தனது அன்பான சீஷன் யோவான் இடத்திலே தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை. ஆக இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, முதல் காரியமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். சீஷர்களுக்கு மட்டுமல்ல, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தனிமையில் இருக்கலாம், யாரும் இல்லாமல் வாழலாம், கேட்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் யாரும் இல்லை என்று சொல்லலாம், பிள்ளைகள் கைவிட்டு இருக்கலாம், பெற்றோர்கள் கைவிட்டு இருக்கலாம், அனாதையாக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இந்த சூழ்நிலை உங்களை இன்றைக்கு அனாதையாக்க வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய்விடேன், உனக்கு வழிகாட்ட திசை காட்ட ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே பார்க்க முடிகின்றது எரேமியா இறைவாக்கினர்
49:11 வசனத்திலே சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளை பாதுகாக்கின்றவர் இறைவன். திக்கற்ற பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் ஆண்டவர். அருமையானவர்களே, ஆக இந்த உலக வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை. அதை அழகாக சீஷர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்றார். சீஷர்களிடத்திலே தெளிவாக அங்கே சொல்லுகின்றார், நான் திக்கற்றவர்களாய் விடேன். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். இரண்டாவதாக அங்கே பார்க்க முடிகின்றது, 17வது வசனம் சொல்லுகிறது, உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அவரை காண்கிறதும் இல்லை அறிகிறதும் இல்லை, நீங்களோ அவரை அறிவீர்கள், அவர் உங்களோடு வசிக்கின்றார், உங்களுக்கு உள்ளும் இருப்பார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. இரண்டாவதாக சொல்லுகின்றார், உங்களோடும் உங்களுக்கு உள்ளாக இருக்கின்றார். அப்ப கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இம்மானுவேலராகிய கடவுள் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தவர், இறைவாக்கினர்களோடு இருந்தவர், சீஷர்களோடு இருந்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மோடும் நமக்குள்ளுமாக இருக்கின்றார். 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை காண்பீர்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவில் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்குள்ளாக அவர் இருக்கின்றார். ஆக இறைவன் திக்கற்றவர்களாக நம்மை விடுவதில்லை. 3வதாக 21வது வசனம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை உடையவனாய் அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பு கூறுகின்றான். 3வதாக நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு கூறுங்கள், நன்மை செய்யுங்கள் என்கின்ற அழைப்பை ஆண்டவர் நமக்கு வைக்கின்றான். ஆக நமக்கு துணையாக இருக்கின்ற, நம்மை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு நமக்குள்ளும் நம்மோடும் இருக்கின்ற கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு கூறுங்கள், நன்மை செய்யுங்கள். ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம், நம்முடைய அன்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது, யாரை நேசிக்கிறோம்? அன்பானவர்களே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு மாயமானதாக, நம்முடைய அன்பு இன்றைக்கு போலியானதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அன்பு காட்டுங்கள். இன்றைக்கு நாம் எதில் அதிகமாய் அன்பு கூறுகிறோம்? பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, சற்று சிந்திப்போம். ஒருவேளை அன்பு காட்டுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய உறவுகள், நம் நேசிக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இவர்கள் மீது தான் அதிகமாய் அன்பு காட்டுகின்றோம். சாலை ஓரத்திலே அனாதையாக இருக்கிறவர்கள் மீது நாம் அன்பு காட்டுவதில்லை. உண்ண உணவு இல்லாமல் தவிக்கின்றவன் மீது நாம் அன்பு காட்டுவதில்லை. இருக்க இடமில்லாமல் தவிக்கிறவன் இடத்திலே நம்ம அன்பு காட்டுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய அன்பு ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக தான் இருக்கின்றது. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அன்பு கூறுங்கள், நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். அன்பை வெளிப்படுத்துகிறார் இயேசு. அவர் தன்னை ஜீவ பலியாய் கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகின்றார். லூக்கா 6:27 சொல்லுகிறது, உங்கள் பகைவரிடத்திலே அன்பு காட்டுங்கள். அன்பானவர்களே, உங்கள் பகைவரிடத்திலே அன்பு காட்டுங்கள். இயேசுவானவர் சீஷர்களுக்கு கொடுக்கிற கட்டளை அதுதான். அங்கே நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள், எனக்கு கீழ்ப்படிவீர்கள். அன்பானவர்களே, நாம் அன்பு கூர் அழைக்கப்படுகின்றோம். அன்பு இருந்தால் நன்மை செய்ய முடியும். அன்பு இருந்தால் நாம் எதையும் செய்ய முடியும். ரோமர் 7:15 பார்க்கிறோம், பவுல் சொல்லுகின்றார், இதோ நன்மை செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் நான் தீமை செய்கின்றேன். அருமையானவர்களே, ரோமர் 12:21 சொல்லுகின்றார், நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறது, அன்புதான் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்பு காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கடவுளிடத்திலே அன்பு காட்டுங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறது போல நீ பிறரையும் நேசிக்க வேண்டும். எப்படி கடவுளில் அன்பு கூறுகிறோமோ அவ்வாறு பிறரின் மீது அன்பு காட்டு. அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனிடத்திலே அன்பு காட்டுங்கள். ஆகதான் இங்கே நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறைகூவல், நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு கூறுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். இங்கே இயேசு ஆண்டவர் உரைக்கின்ற காரியம் அதுதான். ஆக அன்புதான் ஒரு மனிதனை நன்மை செய்ய தூண்டுகிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபு 4:17 வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய தெரிந்தும் நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆக மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால்
நம் அன்பு காட்ட வேண்டும். அன்பு இருக்கின்ற போது நாம் நன்மை செய்ய முற்படுகின்றோம். எத்தனை பேருக்கு நாம் நன்மை செய்கின்றோம்? வேதம் அழகாய் சொல்லுகிறது அருமையானவர்களே, 3 யோவான் 1:11 நன்மை செய்கிறவர்கள் அவர்கள் கடவுளிடத்திலிருந்து பிறந்தவர்கள். அருமையானவர்களே, ஆக நன்மை செய்யுங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ நன்மை செய். கடவுள் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அநேகருக்கு உன்னால் செய்ய முடியும். அப்படி நீ செய்ய முடியும் என்று நினைக்கின்ற வேளையில் நீ செய்யாமல் இருப்பது பாவம். அதை வேதம் அழகாய் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவில் அன்பு காட்டு, பிறர் மீது அன்பு காட்டு. வேதம் அழகாய் சொல்லுகிறது 1 யோவான் 3:15 சகோதர சகோதரிகளின் மீது இங்கே பார்க்கிறோம், அவர்களை வெறுப்பவன் அவன் கொலையாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உறவுகளை நேசியுங்கள், உறவுகளில் அன்பு கூறுங்கள். உறவுகள் பிரிந்திருக்கிறது, உறவுகளில் விரிந்திருக்கிறது. உறவுகளை நேசியுங்கள், சக மனிதரை நேசியுங்கள். இன்றைக்கு ஆண்டவரில் அன்பு காட்டுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அன்பு காட்டுகிறோம்? நன்மை செய்யுங்கள். 1 பேதுரு 3:11 பார்க்கிறோம், நன்மை செய்யுங்கள். ஆக நாம் எத்தனை பேருக்கு நன்மை செய்கின்றோம்? அன்பான இறைமக்களே, எண்ணி பார்ப்போம். நன்மை செய்யாவிட்டாலும் நாம் தீமை செய்யாமல் இருப்போம் இல்லையா? திட்டமிட்டு நாம் தீமை செய்ய முற்படுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்யுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு அதுதான், அன்பு காட்டுங்கள், நன்மை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசிகளே, 3 காரியங்களை கர்த்தர் இந்த நாளின் சிந்தனைக்காக வைக்கின்றார். 1, ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்குறுதி தந்திருக்கின்றார். 2வதாக, அவர் நமக்குள்ளும் அவர் நம்மோடும் கூட அவர் இருக்கின்றார். 3வது, ஆண்டவர் நமக்கு வைக்கின்ற கட்டளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நீங்கள் அன்பு காட்டுங்கள், நன்மை செய்யுங்கள். நம்மால் முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம், அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்போம், நன்மை செய்வோம். ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். ஆக ஆண்டுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், இறை சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். தேவன் தாமே இந்த இறை வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் நம்முடைய சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்வதாக. ஆமீன். ஆமீன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இவ்வளவு நேரமாக அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவர் இந்த நாளில் ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசினார். இன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையை இறைமக்களாகிய நமக்கு தமது ஆவியானவர் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மோடும் நமக்குள்ளும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் அவரில் அன்பு காட்ட வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அந்த அழைப்பை நமக்கு வைக்கின்றார். அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போமா? எல்லாம் வல்லவரும் இரக்கம் நிறைந்தவரும் ஆகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடவுளே, இதோ உம்முடைய மக்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வர முடியாத இந்த நாட்களில் கர்த்தாவே, சமூக வலைதளங்கள் மற்றும் இப்படிப்பட்ட தொலைக்காட்சியின் வாயிலாக கடவுளை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்தீங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் தொழுகையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு ஆண்டவரே, எனக்கென்று யாருமில்லை அப்பா, எனக்கு வழிகாட்ட யாருமில்லை ஆண்டவரே, திசை காட்ட எனக்கு யாருமில்லை ஆண்டவரே. உறவுகளால் ஒதுக்கப்பட்டேன், சொந்தங்களால் தூக்கி வீசப்பட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர்.
உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய் உள்ளங்கள், தந்தைமார்கள், கர்த்தாவே, சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், சிறு குழந்தைகள், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக இந்த கொடிய வைரஸிலிருந்து எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்துங்க. அந்த நோயை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, உமது கரத்திலே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எங்களுடைய இயல்பு நிலையை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. இந்த நோயிலின் தாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். யாருக்கும் இந்த நோய் அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம், தேசத்தின் மக்கள், உலக நாட்டில் வாழுகிற ஜனங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே வாழுகின்ற மக்கள், தங்களுடைய சொந்த கிராமங்களிலே, வேலைக்காக வெளிநாடுகளிலே வாழுகிறவர்கள், வெளி மாநிலங்களிலே வாழுகிற மக்கள் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். அவரவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், ஆண்டவரே, ஒவ்வொரு துறைகளிலும் பணியாற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, உலகமெங்கும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மிஷினரி பணிகளுக்காக, கிராம ஊழியங்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, திருச்சபை பணிகளுக்காக, திருச்சபைகளுக்குள்ளாய் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வாரும். நிர்விசாரத்தோடு இருக்கிற உள்ளங்களில் பேசும். ஆலயத்தை குறித்த எண்ணம் இல்லாமல், சிந்தை இல்லாமல், ஆண்டவரே, பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமது பிள்ளைகளின் உள்ளங்களிலே பேசும். உலக காரியத்துக்காக தங்களை அர்ப்பணித்து அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. ரட்சிப்புக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக தகப்பனே, இதோ தேவையில் வாழுகிற மக்களின் தேவைகளை சந்திங்க. எங்கள் தேசத்திலே வாழுகிற எல்லா மக்களுக்காக ஆண்டவர், ஏழை மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, உதவி செய்ய யாரும் இல்லை, கரிசனிக்குள்ள யாரும் இல்லை என்று தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவரவர்கள் செய்கிற பணிகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பணிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், அரசாங்கத்திலே வேலை செய்கிறவர்கள், தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்கிற பிள்ளைகள், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்பை கொடும் ஆண்டவரே. திருமணங்களுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதிகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர் இல்லங்களிலும் அனாதை இல்லங்களிலும் தவிக்கின்ற மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட மக்கள், ஜெபிக்க வேண்டிக் கொண்ட பிள்ளைகள் எல்லாருக்காக ஆண்டவரே, எங்கள் குமரி மாவட்டம், அருகிலே இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக, எங்களுடைய தமிழகத்துக்காக, தமிழகத்திலே ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக, மாவட்ட ஆட்சியாளருக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அருகிலே இருக்கிற மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். கடவுள் எங்களுடைய இயல்பு நிலை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய வழியை விட்டு விலகி போனோம், பாவத்திலே விழுந்தோம் ஆண்டவரே, உம்மை தேடாமல் போனோம் என்பதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் மனம் புதிதாகின்ற மக்களாய், எங்கள் உள்ளம் புதிதாகின்ற மக்களாய் மீண்டும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக நோயினால் தாக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையை தாரும். நோயினுடைய தாக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சென்னை பகுதியிலே வாழுகிற மக்களை கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும். அந்த தொற்று நோய் இன்னும் அதிகமாய் பரவாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த நோய் நிமித்தமாய் தாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகள் உம்மிடத்திலே ஜபித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இன்னுமாக நாங்கள் எல்லாரையும் உமது கரத்திலே தருகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோமப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தராணவே தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிரு பாராக.
கர்த்தராணவே தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன்.